விவாஸ். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உயிர் பெற்று நடராஜர் எழுந்து நடனமாடி இருக்கின்றார். அதனுடைய காட்சிகள் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது. அந்த காட்சிகளுடைய தொடக்கத்தை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் நீங்கள் கொஞ்சமாக பார்த்துருப்பீங்க. இதுவாகவே வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த ஒரு அபூர்வமான ஆருத்ரா தரிசனத்தின் மூலமாக நம்ம சிவபெருமானை காண முடியுங்க. அப்படிப்பட்ட ஒரு அரிதான நிகழ்வு தான் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நடந்து இருக்கு. ஸோ எல்லோராலையுமே பார்த்தீங்கன்னா சிதம்பரம் சென்று வர முடியாது. ஸோ வீட்டிலேயே இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காட்சியானது அவங்களுடைய கண்களுக்கு விருந்தாக கூட அமையக்கூடும் என்பதால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அப்போது தான் அந்த ஒரு முழுமையான காட்சிகளை பார்த்து சிவனுடைய ஆசையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 8870 10 75 27. உலக புகழ்பெற்றதாக இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தான் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழாவானது கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியிருந்தது. விழாவுடைய முக்கிய நிகழ்ச்சியான ஆருத்ரா தரிசன விழாவானது தேரோட்டமானது நேற்றைய நாள் கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது எல்லோருமே பார்த்தீங்கன்னா சிவசிவ கோஷங்களுடன் தேர்களை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சென்றார்கள். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை பார்த்தீங்கன்னா தரிசனம் செய்து இருந்தார்கள். அப்போது அந்த தேரில் வரும்போது அந்த நடராஜர் உண்மையாலுமே உயிர் பெற்று அப்படியே அமர்ந்து வருவது போன்று இருந்தது என்று அங்கு இருந்த பக்தர்கள் அனைவருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பார்த்திங்கன்னா இது போன்று தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருந்தார்கள். பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கண்ணோட்டமானது இருக்கக்கூடுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அதை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் பலருமே பார்த்திங்கன்னா இந்த காட்சிகள் குறித்து அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை இது போன்று தொடர்ந்து பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். மேலும் இந்த காட்சிகள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த நிலையில தான் இன்றைய புதன்கிழமை விழாவுடைய சிகர நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய ஆருத்ரா தரிசன விழாவானது கோலாகலமாக நடைபெற்று இருந்தது. இதையொட்டி தான் இன்று அதிகாலை சிகமா மந்திரி சமேத நடராஜருக்கு மகாபிஷேகமும், 6 மணி முதல் 10 மணி வரைக்கும் திருவாபரண அலங்காரமும், பஞ்சமூர்த்தி வீதி உலாவும் பார்த்தீங்கன்னா கோலாகலமாக நடைபெற்று இருந்தது. பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வந்த பின்னர் பிற்பகல் 3 மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ நடராஜமூர்த்தியும் ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாளும் புறப்பட்டு நடன பந்தலில் நடனமாடி ஆருத்ரா தரிசன காட்சியளித்து சித்சபா பரவேசம் செய்கின்றனர். பின்னர் 28ஆம் தேதி முத்துப்பல்லக்கு வீதி உலா காட்சியுடன் விழாவானது நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வரவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே பார்த்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தின் மூலமாக சிவன் நமக்கு காட்சி தந்து இருக்கிறார். அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை இப்போது பார்த்துட்டு வாங்க. காட்சிகளை பார்க்கும்போது சிவாய நமக அப்படிங்கிறதையும் மனதார பார்த்தீங்கன்னா இந்த திருமந்திரத்தை உச்சரித்துக்கோங்க. நிச்சயமாக இந்த காட்சிகளை பார்த்தாலே புண்ணியம். இது தாங்க அந்த ஒரு பிரத்யேகமான காட்சி, அதாவது ஆருத்ரா தரிசனத்தின் போது எடுக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான காட்சி. இந்த காட்சிகளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே சிவன் உயிர் பெற்று அந்த நடராஜர் சிலையில் நமக்கு காட்சி தருகிறார் என்று பலரும் அங்கே இருந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எது என்னவாக இருந்தாலுமே உண்மையாலுமே இந்த காட்சிகளை சிவனை மனதார நினைச்சிக்கிட்டு சிவனுடைய திருமந்திரத்தை மனதார உச்சரித்து கொண்டு பார்த்தாலேயே கோடி புண்ணியமானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க. அதாவது சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்களில் நம்ம பொருட்களை வாங்கி கொடுப்பதோ இல்லைனா சிவனுக்கு அபிஷேகம் செய்வது புண்ணியம் என்று சொன்னால், இந்த ஆருத்ரா தரிசனத்தை நம்முடைய வெறும் கண்களால் பார்த்துட்டு வந்தாவே கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவிற்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆருத்ரா தரிசனத்திற்கு என்று ஒரு தனி சிறப்புகளானது இருந்து கொண்டே இருக்கின்றது. மார்கழி மாதத்துடைய திருவாதிரை அன்று ஆருத்ரா தரிசன விழாவானது கொண்டாடப்பட்டு வருதுங்க. அதாவது இன்றைய நாள் கொண்டாடி இருக்கோம் இல்லையா, சிவனுக்கு கடைபிடிக்கப்படுகின்ற மிக முக்கியமான விரதங்களில் இந்த ஆருத்ரா தரிசனமும் ஒன்றுங்க. வருடத்தில் நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படுகிற
செய்யப்படுகின்ற மிக முக்கியமான ஆறு அபிஷேகங்கள்ல ஒன்றுதான் இந்த ஆருத்ரா அபிஷேகம். சிதம்பரத்துல அதிகாலை நேரத்துல நடத்தப்படும் இந்த அபிஷேகத்திற்கு மகா அபிஷேகம் என்று பெயர். இந்த நாள்ல சிவபெருமானுக்கு நைவேத்தியமாக களி படைக்கக்கூடிய வழக்கமானது உள்ளதுங்க. அதாவது ஆருத்ரா தரிசனத்தன்று சிதம்பரம் நடராஜருக்கு மட்டும் எதற்காக களியானது படைக்கப்படுகிறது, இந்த தலத்துல மட்டும் இந்த நாள்ல தேரோட்டம் நடத்தப்படுவதற்கும் என்ன காரணம், இந்த நாளுக்கே உரிய சிறப்பாக சொல்லப்படுகின்ற திருவாதிரை களியை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். அதாவது சிதம்பரத்துல பட்டினத்தாரிடம் கணக்கு பிள்ளையாக பணியாற்றியவர் தான் சேந்தனார். இவரும் இவரது மனைவியும் மிகச்சிறந்த சிவபக்தர்களாக இருந்திருக்காங்க. பட்டினத்தார் அனைத்தையும் துறந்து துறவி வாழ்க்கையை ஏற்றதால அவரது சொத்துக்கள் அனைத்தையுமே இல்லாதவர்களுக்கு பிரித்து கொடுத்தார் சேந்தனார். தனக்கென்று எதுவும் வைத்து கொள்ளாமல் விறகு வெட்டி வயிற்றை விற்று அதில் வரக்கூடிய அதாவது அந்த விறக விற்று அதில் வரக்கூடிய பணத்தில் வாழ்க்கையை நடத்தி வந்தார். ஏழ்மை நிலையிலையும் தினம் ஒரு சிவனடியாருக்கு உணவு அளித்த பிறகு தாங்கள் உணவு சாப்பிடக்கூடிய வழக்கத்தை அந்த தம்பதியர் பார்த்திங்கன்னா வழக்கமாகவே வைத்து இருக்காங்க. அந்த வகையில் தான் ஒரு நாள் அதிகமாக மழை பெய்ததால் விறகுகள் அனைத்துமே மழையில் நனைந்து விட்டது. இதனால் அவற்றை விற்க முடியாமல் வெறும் கையுடன் திரும்பி வந்தார் சேர்ந்தனர். பிறகு பார்த்தீங்கன்னா விறகு விற்றால் தானே பணம் கிடைக்கும், பணம் இருந்தால் தானே காய்கறிகள் வாங்கி சிவனடியார்களுக்கு உணவு சமைத்து அளிக்க முடியும், இன்று என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் கவலையும் குழப்பத்துடனும் வீட்டிற்கு வந்தார் சேந்தனார். ஆனால் அவரது மனைவி நிலைமையை புரிந்து கொண்டு வீட்டில் இருந்த உளுந்தை உடைத்து சுவையான களி செய்து வைத்தியிருந்தார். இருந்தாலுமே சேந்தனாருக்கு மனமானது சமாதானமாகவில்லை அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அந்த அடியார் வரப்போகிறார், அப்படியே வந்தாலும் அவருக்கு இந்த களி பிடிக்குமா என வருத்தத்திலேயே இருந்தார். கணவன் மனைவி இருவருமே குழப்பத்துடன் யோசித்துக் கொண்டு இருந்த சமயத்துல தான் மலைக்கு ஒதுங்குவதற்காக வந்த ஒருவர் தனக்கு பசிக்கிறது, ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இருவருமே மகிழ்ச்சியுடன் அவரை உள்ளே அழைத்து தயக்கத்துடன் களியை படைத்தனர். ஆனால் அவரோ மிகவுமே உற்சாகமாக அந்த களியை சாப்பிட்டு விட்டு இது போன்ற சுவையான உணவை இதுவரை நான் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னும், இது அமிர்தத்தை மிஞ்சிவிடும் போல உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இன்னும் கொஞ்சம் களி இருந்தால் கொடுங்கள், அடுத்த வேலைக்கு வைத்துக் கொள்கிறேன் என்று கேட்டார். தங்களுக்கு சாப்பிடுவதற்காக வைத்து இருந்த களியையும் சிவனடியாருக்கு கொடுத்து அனுப்பிவிட்டு அன்று இரவு இருவருமே பட்டினியாகத்தான் இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில சிதம்பரம் கோவில் கதவை திறந்தபோது அர்ச்சகர்களுக்கு ஒரு அதிர்ச்சியானது காத்து இருந்தது. அதாவது நடராஜருடைய வாயிலையும் கீழையும் களியானது சிதறி கிடந்ததை கண்டு யார் வந்திருக்க முடியும் என்று குழம்பி போனார்கள். இது பற்றி அரசருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. முந்தைய நாள் கனவுல நடராஜர் வந்து தினமும் நீ படைத்த உணவை விட சேந்தனார் வீட்டில் சாப்பிட்ட களி மிகவுமே அருமையாக இருந்தது, எனக்கு மிகவுமே பிடித்து இருந்தது என சொன்னது நினைவிற்கு வந்தது. யார் அந்த சேர்ந்தனார் என கண்டறிய ஆட்களை பார்த்தீங்கன்னா அனுப்பி வச்சிருக்காங்க. பிறகு அந்த சமயத்தில் தான் சிதம்பரம் கோவிலில் தேரோட்டம் நடந்தது. இதில் அனைவரும் சேர்ந்து இழுத்து தேரை இழுக்க முடியவில்லை. இதில் சேந்தனாரும் அவரது மனைவியும் இருந்தனர். அப்போது சேந்தனாரே பல்லாண்டு பாடுக என அசரீரி ஒலித்தது. ஆனால் தனக்கு ஏதும் தெரியாது, என்ன பாடுவது என பொருள்படும்படி 13 பாடல்களை பாடினார் சேந்தனார். அவர் பாடி முடித்ததுமே தேர் நகர துவங்கியது. அரசருக்கும் மற்றவர்களுக்கும் சேந்தனார் யார் என்பதையும் அவரின் சிவபக்தியை பற்றி சொல்வதற்காகவும் இறைவன் நடத்திய திருவிளையாடல் தான் இது அப்படிங்கிறது அதன் பிறகுதான் புரிய வந்தது. இந்த சம்பவத்தின் நினைவாகவே மார்கழி திருவாதிரை அன்று சிதம்பரம் நடராஜருக்கு களி படைக்கக்கூடிய வழக்கமும் தேரோட்டம் நடத்தக்கூடிய உற்சவமும் பார்த்தீங்கன்னா நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் தான் இன்றளவுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமானது கோலாகலமாக அந்த கோவில்களில் செய்யப்பட்டு வருகிறது. இப்படி இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலுடைய கருவறையில் இது போன்ற அதிசயங்களும் பார்த்தீங்கன்னா நிகழ்ந்து இருக்கிறது. மேலும் பச்சரிசி 1 கப்பு, பாசிப்பருப்பு 4 கால், அதே போல் பார்த்தீங்கன்னா 2 கப்பு வெல்லம், நெய், தேங்காய், முந்திரி, ஏலக்காய் எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா களி செஞ்சிடலாங்க, ரொம்ப ஈஸிங்க. இன்றைய நாள் இந்த களி வைத்து நீங்களும் வீடுகளிலேயே இருந்து கூட சிவபெருமான மனதார நினைச்சு வழிபாடு செய்துக்கோங்க. நிச்சயமாக சிவனுடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க. குறிப்பாக சொல்லணும்னா இன்றைய நாள் எத்தனை முறை உங்களுக்கு முடியுதோ ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்துக்கோங்க, நிச்சயமாக சிவனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும். அதே போல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இன்றைய நாள் இந்த ஆருத்ரா தரிசனத்தை நீங்க கண்குளிர பார்த்துட்டு வாங்க, கோடி புண்ணியமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய
உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.